வாழ்க வளமுடன். கரிமி செட்டியார் கதை. ஒரு ஊரில் ஒரு செட்டியார் ஒருவர் இருந்தார். அவர் ரொம்ப கஞ்சனா, காசு செலவே பண்ண மாட்டாராம். காலெலாம் செலவு பண்ணாலும் பாவக்காய் திக்கிறது போல் அவர் கசப்பான். ஒரு நாள் அவர் இடம் நிறையா இது மாதிரி காசு சம்பாதிச்சு சேர்த்து வச்சுருக்காரு. அவர் தேங்காய் வியாபாரம் பண்ணணும்னு விரும்பினார். அதனால் எங்கே போய் தேங்காய் வியாபாரம் பண்ணுறது அங்கே ஊரில் உள்ளவங்கள்லாம் கேட்டாராம். அவங்க சொன்னாங்கன்னா மாயரத்துக்கு போய் அங்கே வண்டியில் போய் கேட்டிங்கன்னா தேங்காய் கொஞ்சம் மலுவாக கிடைக்கும் அப்படின்னாங்களாம். உடனே ட்ரெயினில் ஏறி மாயரம் போனாராம். மாயரத்துக்கு போய் ட்ரெயினை விட்டு கீழே இறங்கினாராம். தேங்காய் வண்டி எங்கே இருக்குன்னு கேட்டாராம். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்குது, ஆட்டோவில் தான் போகணும்னு சொன்னாங்களாம். ஆனால் இவர் என்ன பண்ணார், கஞ்ச கருமியாச்சு, ஆட்டோவில் போனால் செலவாகுமே என்னென்னு பண்ணிட்டு நடந்தே போனாராம். ஒரு மணி நேரம் நடந்து போய் அந்த மார்க்கெட்டுக்கு போய் வண்டியில் போய் தேங்காய் விசாரித்தாராம். ஒரு தேங்காய் என்ன எனக்கு 200-300 தேங்காய் வேணும், என்ன விலைங்கன்னு கேட்டாராம் கடைக்காரர்கிட்ட. அவன் சொன்னான், ஒரு தேங்காய் 5 ரூபா சொன்னானா. 5 ரூபாயை சொல்கிறேன், 1 ரூபாய்க்கு தரியான்னு கேட்டாராம். அதெல்லாம் தர முடியாது, இந்த ஆள் என்ன சுத்த கஞ்சனாக இருப்பான் பொறுக்கு, இவங்க நல்லா பாடம் போட்டுடும் கும்பகோணத்துக்கு போகணும்னு சொல்லிட்டாங்களாம். உடனே ஏறி ட்ரெயினில் ஏறி கும்பகோணத்துக்கு போனான். கும்பகோணத்தில் போய் அங்கே மார்க்கெட்டில் போய் இதே மாதிரி கடையில் கேட்டாராம், தேங்காய் என்ன வேணும்னு. அவன் 4 ரூபா சொன்னானா. 1 ரூபாய்க்கு தரியானு கேட்டாராம், தர முடியாது சொல்லிட்டாராம். உடனே அவனோட இவங்க நல்லா பாடம் பண்ணி மதுரைக்கு போகணும்னு சொல்லிட்டாங்களாம். அங்கே ஏறி ட்ரெயினில் ஏறி மதுரைக்கு போனாராம். வெட்டி செலவு பண்ணிட்டு மதுரையில் போய் மார்க்கெட்டில் போய் இதே போல் தேங்காய் என்ன வேணும்னு விசாரிச்சாலும் அங்கே வந்து 3 ரூபா சொன்னாங்களாம். 3 ரூபாய்க்கு தேங்காய் கிடைக்க பத்தாதாங்க, அவங்களுக்கு வாங்க கேட்டாலும். அதெல்லாம் வேண்டாம், எனக்கு நிறைய 400-500 தேங்காய் வேணும், 1 ரூபாய்க்கு தாரியா தேங்காய் ஒன்று ஒன்று அப்படின்னா. அதெல்லாம் முடியாது, இந்த ஆளுக்கு நல்லா பாடம் போட்டுன்னு சொல்லி சிலோனில் போய் கேளு, அங்கெல்லாம் யாழ்ப்பாணத்தில் நிறைய தேங்காயெல்லாம் காய் கிடைக்கும், மலுவாக கிடைக்கும் அப்படின்னாங்களாம். உடனே கப்பலில் ஏறி 2000 ரூபா டிக்கெட் கொடுத்து கப்பலில் ஏறி சிலோனுக்கு போனாராம். சிலோனில் போய் அங்கே வண்டியில் போய் தேங்காய் கேட்டாங்க. அங்கே வந்து 2 ரூபா சொன்னாங்களாம் தேங்காய். அங்கே கா உற்பத்தி அதிகம் சிலவில்ல, 2 ரூபா கேட்டப்போ இது 2 ரூபா விட்டால் 1 ரூபாய்க்கு தரேன்டா. இன்னும் 1 ரூபாய்க்கு கேட்குறாரு, இந்த சுத்த கருமையாக இருப்பார். போய் அது பாருங்க, ஒரு பெரிய பங்களா இருக்குது, ஒரு துறையோட தோட்டம் அது, அங்கே நிறைய தென்னந்தோப்பு, அந்த காம்பவுண்டில் ஏறி நீங்களாம் ஏறி பறிச்சிங்கன்னு சொல்லிட்டானுவோம். இவருக்கு பாடம் போட்டுடும். உடனே ஏறி போய் இந்த காம்பவுண்டில் ஏறி தென்னை மரத்தில் ஏறிட்டாலாம். ஏறி இன்னும் வசக்க மரத்துக்கிட்ட போயிட்டாலும் தேங்காய்ட்டா. அப்போ ஒரு பழுத்த மட்டும் அந்த காலை விட்டுட்டார், புடிய கால் புடிய மரத்தையே பிடிச்சிருந்து விட்டுட்டார். பழுத்த மட்டையை பிடிச்சிட்டாரு. மட்டையை பிடிச்சோன்னு அப்படியே தொங்குறாரு, ஊஞ்சல் ஆடுறாராம். ஐயோ எனக்கு ஆபத்து பண்ணுங்களே, என்ன யாருக்கு ஆபத்து பண்ணுங்களே, நான் இவங்க கீழே தான் இறந்துடுவேன் அப்படின்னாராம். அப்போ ஒரு யானைக்காரன் ஒருத்தன் வந்தாலும், யானை மேலே ஏறிட்டு யானைப்பாக யானைக்காரன், யானைக்காரன் அவனுக்கு 2000 ரூபா பணம் தர இன்னும் எனக்கு சித்த காபத்து பண்ணி கை கொடுப்பானாராம். உடனே யானைக்காரன் யானை மேலே ஏறி கை கொடுத்தானாம். கை கொடுத்தோன்னே யானை அந்த போயிட்டுது, ஆள் இல்லை என்னோட. அந்த கூட யானைக்காரன் தொங்குறாங்க, ரெண்டு பேரும் அப்படியே நல்லா அழகாக ஊஞ்சல் ஆடுறாங்களாம். உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து கத்துறாங்களாம், யாராவது காவந்து பண்ணி. அப்புறம் குதிரை மேலே ஒருத்தன் வந்தானா, குதிரைக்காரா அவனுக்கு 3000 ரூபா பண்ண தரேன் காவந்து பண்ணி எங்கள் ரெண்டு பேரும் இடலாம். உடனே குதிரைக்காரன் கை கொடுத்தோன்னா குதிரை அந்த நழுவி ஒழிப்புச்சு. 3 பேரும் அப்படியே ஊஞ்சல் ஆடுறாங்க. காற்று நல்லா பலமாக வேகமாடிக்குதான். காற்று அடிக்கும் போது மட்டை பிச்சுக்கிட்டு திடீர்னு விழுந்தான். நான் யானைக்காரன் குதிரைக்காரனுக்கு நல்லா ஏறி இறங்கி குதித்து நல்லா அவர் சர்வீஸ் விடுவோம் அப்படியே நல்லா லெவலாக குதிச்சுட்டு பிச்சுக்கிட்டோட அடி எதுவும் படலை. இவர் வந்து கீழே விழுந்து கால் கைகள்லாம் அடிபட்டு ரத்த காயமாக போய் ஆஸ்பத்திரிக்கு, அப்புறம் கூட ஆட்டோவை பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு போய் கட்டுக்கிட்டுலாம் போட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டார். கப்பலில் ஏறி வீண் செலவு பணம் நிறையா செலவு போயிட்டு. அதனால் கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது. கஞ்சத்தனமாக இருந்தது அழுக்கெடுக்க அரைப்பணம் மிச்சங்கிற மாதிரி கஞ்சத்தனமாக இருந்தால் இப்படி தான் நடக்கும்.